ஓமலூர் அருகே உள்ள பாகல்பட்டி கிராமத்தில் குடிநீர் மற்றும் சாலை என 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் பூமி பூஜையுடன் துவக்கி வைக்கப்பட்டது. தோளூர் பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்த மக்கள் குடிநீர் இணைப்பு கேட்டு தொடர்ந்து ஊராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தி வந்தனர். மத்திய அரசின் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் சார்பில் குடிநீர் திட்டப் பணிகள் துவக்கப்பட்டன. சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். தமிழகத்திலேயே முதலாவதாக விழுப்புரம் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் தொட்டி குடிசை பகுதியில் பகுதி நேர ரேஷன் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு கடையை திறந்து வைத்ததோடு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார். பின்னர் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட அவர் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு அதற்கான அத்தாட்சி பத்திரம் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் பச்சை பாரத்துதல் நிகழ்ச்சியுடன் பகல்பத்து உற்சவம் தொடங்கியது. உற்சவத்தின் முதல் நிகழ்வாக பச்சை பரத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பகல்பத்து உற்சவம் தொடங்கியதையடுத்து தொடர்ந்து வரும் ஜனவரி 8 முதல் எண்ணெய் காப்பு உற்சவம் நடைபெறுகிறது. 20 நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கவன்னார் நாள்தோறும் திருக்கோவிலில் இருந்து புறப்பட்டு தங்கப்பல்லக்கில் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளிப்பர். முக்கிய நிகழ்வான பரமபத வாசல் வரும் ஜனவரி 2 திறக்கப்படுகிறது.